20 குடும்பம் கட்டோம். சரி, 32 வருஷமா நாம போராடி அனுபவிக்கிறாங்க, பாவம் அவங்களுக்கும் கொடு, அவங்களுக்கும் கொடு, எங்களுக்கும் கொடு. இதை செய்ய வேண்டியது முதலமைச்சர். முதலமைச்சர் மௌனம் சாதிக்கிறார். ஏன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. வன்னியர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இது என்ன பேச்சு சொல்லுங்க, என்ன பேச்சு? அங்க ஒருத்தர் ரெண்டு அமைச்சர், ஒன்னு ரெண்டு அமைச்சர்கள் அது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க, இப்ப வேணாம்னு சொல்றாங்களா? இப்ப இங்க 4 அமைச்சர்கள் கொடுக்கணும்னு சொல்றாங்க, வன்னிய சமுதாயத்தில். அதுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க? இவ்வளவும் நாங்கள் பேசுறோம் செய்யறோம், அப்புறம் பொங்கல் கழிச்சு வரணும்னு சொன்னாங்க. பொங்கல் கழிச்சு வரணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு தகவலும் கிடையாது, ஒரு தகவலும் கிடையாது. நாங்கள் 25ஆம் தேதி நிர்வாக குழு கூட்டுறோம், சரி என்ன கொஞ்சம் பார்ப்போம். அதனால வந்து நம்ம 31ஆம் தேதி நாங்கள் நிர்வாக குழு வச்சிருக்கிறோம். நிர்வாக குழுல நிர்வாக குழு என்ன முடிவடைகிறது தெரியல. அதனால்